Hi students, this is Alex here. Example 2.74. If f of x pathina 3 part ah kuduthirukanga, so idu vandu nama oru reference line eduthukalam. Indha line pathina minus infinity to plus infinity irukku. Minus 2 la irundhu 1 varaikkum, appo inga minus 2 eduthukalam, idu 1 eduthukalam. Idhu varaikkum indha function vandu x square. Adutathu 1 to 2. இங்க 2 எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து x. அடுத்தது 2 டு 4. இந்த 4 எடுத்துக்கலாம். இது வந்து x minus 4. அப்படின்னு 3 பார்ட்டா கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் f of x from minus 2 to 1 கேட்டிருக்காங்க. ஸோ minus 2 to 1 அப்படின்றது கரெக்டா அந்த ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம minus 2 to 1 அப்படின்னு போட்டு f of x பதில் x square போடணும். x square ஓட இன்டகிரேஷன் x cube by 3 minus 2 to 1 இருக்கு. இப்போ நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம், x க்கு பதிலா 1 போடணும், அதுக்கு அடுத்தது இந்த லோயர் லிமிட்ட சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்பர் லிமிட் போடும்போது 1 கியூப்னா 1 பை 3 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம், ஸோ மைனஸ் 2 ஹோல் கியூப் பை 3. இப்போ இது வந்து 1 பை 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 பை 3 அப்படின்னு வரும். இப்போ டோட்டலா 1/3 பிளஸ் 8/3 விச் இஸ் 9/3. அப்போ ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல 1 டு 2 கேட்டிருக்காங்க. 1 டு 2 அப்படின்னா நமக்கு கரெக்டா இந்த 1 டு 2 இந்த ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கு, இந்த x எடுத்துக்கணும். ஸோ x dx, x ஓட இன்டகிரேஷன் x ஸ்கொயர் பை 2. இப்போ நம்ம அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் போடணும். ஸோ இதில் 1 டு 2 ல ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதில் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம், அடுத்து மைனஸ் ஆஃப் 1 போடணும். ஸோ 2 ஸ்கொயர் 4/2 மைனஸ் 1 ஸ்கொயர் 1/2. ஸோ ஆன்சர் வந்து 3/2. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, இதில் வந்து நமக்கு 2 டு 3 கேட்டிருக்காங்க. ஸோ 2 டு 3 அப்படின்றது நம்மளோட நம்பர் லைனில் இங்கே 2 ல ஆரம்பிச்சு 3 அப்படின்னா இங்கே நடுவுலேயே வரும். ஓகே, பட் ஸ்டில் இந்த ஃபங்க்ஷன் தான் அது கவர் ஆகுது. ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் 4 போடணும். ஸோ சப்டிவிஷன் 3ல இன்டெகிரல் 2 டு 3 இருக்கு, இதுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் 4 போட்டாச்சு டிஎக்ஸ். இதோட இன்டெகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 4x. இது வந்து 2 டு 3. இப்போ நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ 3 சப்ஸ்டிட் பண்ணோம், அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9/2 மைனஸ் 4 இன்ட்டு 3 12 மைனஸ் ஆஃப் 2 ஸ்கொயர் 4/2னா 2 வரும், இது 4 டூ சார் 8. இப்போ டோட்டலாக நமக்கு 9/2 மைனஸ் 12 மைனஸ் 6 வரும், ஸோ பிளஸ் 6 ஆகிடும். இது ரெண்டு சேர்ந்தா மைனஸ் 6. ஸோ 9/2 மைனஸ் 6 எல்சிஎம் எடுக்கணும், 9 மைனஸ் 12 ஆன்சர் வந்து மைனஸ் 3/2. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4. சப்டிவிஷன் 4 வந்து மைனஸ் 2லேருந்து 1.5 வரைக்கும் இருக்கு. ஸோ மைனஸ் 2 இங்கேருந்து ஆரம்பிச்சு 1.5 அப்படின்னா இது நடுவில் வரைக்கும் வரும், இந்த இடத்துல 1.5 வரும். அப்போ இதை நம்ம ஒரே இன்டகிரேஷனாக போட முடியாது, ரெண்டு பார்ட்டாக போடணும். ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் 2லேருந்து 1 வரைக்கும் தனியாக எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 வரைக்கும் தனியாக எடுத்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து சப்டிவிஷன் 4 இன்டகிரல் மைனஸ் 2 டு 1.5 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட் பார்ட்டாக மைனஸ் 2 டு 1 தான் எடுக்கணும். அப்போ வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்த பார்ட் வந்து 1லேருந்து 1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் போட்டோம், அதனால அந்த ஆன்சர் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் போடுறதுனாலும் போடலாம், சின்ன டேர்ம் தான், அதனால் நம்ம போட்டலாம். ஸோ இது வந்து எக்ஸ் கியூப் வரும் பை 3. இப்போ நம்ம இதோட லிமிட் வந்து மைனஸ் 2 டு 1 இருக்கு, அதே மாதிரி இது எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு இருக்கு, இது வந்து 1 டு 1.5. இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்பர் லிமிட் போடணும், 1/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 8/3 அப்படின்னு வரும்.
ஏன்னா மைனஸ் டூ கியூப் பண்ணி தான் மைனஸ் எயிட். ஸோ இது ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட் வந்து 1.5 ஹோல் ஸ்கொயர் பை டூ மைனஸ் 1 ஸ்கொயர் பை டூ அப்படின்னு வரும். இப்போ இங்கே வந்து இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 9/3 விச் இஸ் 3 ப்ளஸ் 1.5 ஹோல் ஸ்கொயர்னா 2.25 பை டூ அப்படின்னு வரும். இது மைனஸ் 1/2. இது ரெண்டுதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 1.25/2 அப்படின்னு வரும். இதை நம்ம தனியாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ 3 + 0.6 வந்து 12. ஸோ 2 டைம் போட்டால் 4, பேலன்ஸ் இருக்கும் ஸோ 1. இதை ஆட் பண்ண பிறகு 3.625 அப்படின்னு வரும். இப்போ லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 வந்து இந்த நம்பர் லைனில் நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ 1 - 2 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், 2 - 3 வந்து இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சப்டிவிஷன் 5 இன்டெக்ரல் 1, 2, 3 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வரும்போது இன்டெக்ரல் 1, 2 ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டிஎக்ஸ் வரும் ப்ளஸ் இன்டெக்ரல் 2, 2, 3 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இந்த சப்டிவிஷன் 2ல இங்கே போட்ட ஒரு டேர்மோ சப்டிவிஷன் 3ல போட்ட ஒரு டேர்மோ இருக்கு. ஸோ அதோட ஆன்சர் காப்பி பண்ணிக்கலாம். அதோட இது சின்ன சம் தான், அதனால நம்ம டைரெக்டாகவே பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 4 போட்டாச்சு. இது நம்ம தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, இது வந்து 1, 2, 2 இருக்கு ப்ளஸ் இது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் 4x, லிமிட் வந்து 2, 2, 3 இருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் பார்ட் வந்து அப்போ லிமிட் போடுவோம். 2 ஸ்கொயர் வந்து 4, 4/2, 2 மைனஸ் 1/2 அப்படின்னு வரும் ப்ளஸ் இது வந்து 9/2 மைனஸ் 12 அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் போடுவோம். 2 ஸ்கொயர் பை 2னா 4/2 விச் இஸ் 2 மைனஸ் 8. இப்போ இது வந்து 2 - 1/2 ப்ளஸ் 9/2 மைனஸ் 12, இது மைனஸ் 6 ப்ளஸ் 6 ஆகிடும். இது ரெண்டும் சேர்ந்தா 8/2 விச் இஸ் 4. ஸோ 2 + 4 மைனஸ் 12 ப்ளஸ் 6, இது ரெண்டும் சேர்ந்தா 6. 6 + 6 12, டோட்டலாக 12 - 12 ஆன்சர் வந்து 0.